பெருமாளின் ஆற்றல் எப்படிப்பட்டது? வள்ளல் பெருமாளின் ஆற்றல் எப்படிப்பட்டது என்றால், வள்ளல் பெருமான் சொல்றாரு, காற்றாலே புவியாலே ககனமதினாலே கனலாலே புனலாலே கதிராதியாலே அப்படிங்கிற அஞ்சு பஞ்சபூதத்தினாலையும் இடி மின்னல்களாலையும் எந்த விதமான நோய்களாலையும் இயற்கை சீற்றங்களினாலும் எந்த விதமான கொலை செய்யக்கூடிய ஆயுதங்களாலும் அழிக்க முடியாத ஒரு உடலை பெற்றவர் வள்ளல் பெருமான். வள்ளல் பெருமான் இத்தகைய ஆற்றலை பெற்றிருக்கிறார் என்பதே பெரும்போதியானவருக்கு தெரியாது. வள்ளல் பெருமான் நடந்தால் அவருக்கு நிழல் கீழே விழாது. அவருடைய திருவுருவத்தை யாரும் புகைப்படம் எடுக்க முடிந்தது இல்லை. ஏனென்றால் உடலையே ஒளியாக மாற்றி வைத்துக் கொண்டு நடக்கும் போதே அது ஒளி உடம்பாக தான் திகழ்ந்து கொண்டிருந்தார். அதனால் என்ன செய்ய முடியாது, அவருடைய உடம்பை அவருடைய திருமேனியை புகைப்படம் எடுக்க முடிந்ததில்லை. இப்பொழுது நாம் பார்க்கக்கூடியதெல்லாம் அவரை பார்த்து ஒரு கற்பனையாக வரைந்த ஓவியங்கள் தானே தவிர உண்மையான தோற்றங்கள் அவை இல்லை. வள்ளல் பெருமான் பார்த்த மாத்திரத்தில் அவருடைய பார்வை பட்ட மாத்திரத்தில் முழுமையாக புலாலை அந்த மாமிசத்தை உண்ணக்கூடியவர்கள் கூட அடுத்த கணமே அடுத்த நொடியே அந்த எண்ணத்தை அறவே விட்டு சுத்த சன்மார்க்களாக மாறின அற்புதங்கள் நிறைய உண்டு. இறந்து போனவரை எழுப்ப வெல்லக்கூடிய ஆற்றலும் யாரிடமும் ஒரு வயசா கூட பெற்றுக்கொள்ளாமல் தன்னுடைய அருள் தன்மையினால் செம்பையும் இருமையும் தங்கமாக்கி அதை வைத்தே சத்திய ஞான சபைன்னு சொல்லக்கூடிய ஒப்பற்ற உலகத்துக்கே பொதுவான ஒரு உன்னதமான ஞான திருக்கோயிலை அமைத்தவர் வள்ளல் பெருமான். இது மட்டும் இல்லாமல் என்னை போல் இவ்வுலகம் பெறுதல் வேண்டுமனே, இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுமே இந்த ஒப்பற்ற ஒரு உண்மையான பெருநெறியை அந்த வல்லமையை பெற வேண்டும் என்பது வள்ளல் பெருமான் ஒரு தன்மை. அதனால் வள்ளல் பெருமான் சன்மார்க்கத்தை நானே நடத்துகின்றேன். இப்பொழுது இந்த உடம்பில் இருந்து கொண்டிருக்கின்ற இப்பொழுது இனிமேல் எல்லா உடலிலும் பூந்து இந்த ஒப்பற்ற சன்மார்க்கத்தினரை நடத்துவேன் என்று அருள் இருக்கின்றார். அவ்வளமே அருள் புரிந்து கொண்டும் இருக்கின்றார். இது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு சமத்துவமாக கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும், ஞானத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய புரட்சியை செய்து கொண்டிருக்கின்றார். கணவன் இறந்தால் மனைவின் திருமாங்கல்யத்தை எடுத்து அவர்களை விதவை கோலம் பூணக்கூடாது என்பதை முதல் முதலாக புரட்சி செய்தவர் வள்ளல் பெருமான் தான். அது மட்டும் இல்லாமல் கல்வி நிறுவனங்களை அமைத்து அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை என்று சொல்லக்கூடிய ஸ்காலர்ஷிப்பு முதன்மையாக உலகத்துக்கு கொடுத்ததும் யாருன்னு கேட்டீங்கன்னா உபகார சம்பளம் கொடுக்கப்பட வேண்டும், அதை கொடுத்ததும் வள்ளல் பெருமான் தான். இப்படி எத்தனையோ ஆற்றல்கள் இருக்கின்றது. இதற்கெல்லாம் மேலாக இலகு ஐந்தொழிலையும் யான் செய்ய தந்தனை அப்படிங்கிற படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாமல் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் செய்யக்கூடிய இந்த ஐந்து தொழிலையும் வள்ளல் பெருமானுக்கே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் முழுமையாக கொடுத்தார். வள்ளல் பெருமானை போல சர்வ சக்தியுடைய சர்வ வல்லமையுடைய ஒப்பற்ற ஞானிகள் காண்பது அரிது. அதற்கு நிகர் வள்ளல் பெருமான் தான்.